श्रीमान् वेङ्कटनाथार्य कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे ते मे ब्रह्महृदायादिकमये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः। यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் இதுவரைக்கும் அம்பரீஷ் உபாக்கியானத்தை நாம் பார்த்தோம். விஸ்தாரமானது முக்கியமாக பாகவதாரிடத்தில் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தியை தெரிவிக்கிறது இந்த அம்பரீஷ் உபாக்கியானம்ன்றது. பாகவதாரிடத்தில் அபச்சாரப்பட்டமானாக்கா பெருமாளிடத்திலேயே போய் சரணாகதி பண்ணா கூட நக்ஷமாமி வசுந்தரன்னு சொல்ற மாதிரி பெருமாள் அவர்களை மன்னிக்க மாட்டார். ஆகையால பாகவதாரிடத்தில் அபச்சாரம் படக்கூடாது. அப்படி ஏதேனும் அபச்சாரம் நேர்ந்ததுன்னாக்கா அவளிடத்திலேயே போய் அந்த க்ஷமா யாச்சனம் பண்ணிக்கணும். இதுதான் இந்த அம்பரீஷ உபாக்கியானம் நமக்கு உணர்த்தியது. இப்படி அம்பரீஷ உபாக்கியானத்தை யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவள்லாம் பகவத் பக்தாளா இருக்கான்னு பலஸ்ருதியெல்லாம் சொல்லியிருக்க. இப்படிப்பட்ட இந்த அம்பரீஷன் பகவத் பக்தியோட கூட பல காலம் அந்த ராஜ்யசாசனம் பண்ணிட்டு வந்து அவருக்கு இந்த அம்பரீஷனுக்கு மூணு விரூபகா கேதுமான் சம்புஹு அப்படின்னு சொல்லிட்டு மூணு குழந்தைகள் அவளுடைய வம்சக்கிரமத்தெல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த பிரஹதஸ்வன் ரதீதரன் அப்படின்னு ஒருத்த, இந்த ரதீதரன்றவருக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லாததுனால என்னுடைய மனைவிக்கு மனைவி மூலமாக குழந்தை எங்களுக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ற. அங்க மகர்ஷிகளை பிரார்த்தனை பண்ணச்சு அங்கிரசுக்கள்னு மகர்ஷிகள், அவ இந்த ரதீதரனுடைய மனைவி மூலமாக ஏழு குழந்தைகள் பிறந்த பிரம்மவர்ச்சசோக இருந்திருக்கு. அவளுக்கெல்லாம் அங்கிரசன்னே பேரு, அங்கிரான்னு பேரு. இதுல சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த காலத்து நிலையோ ஒரு மத்தியமமான நிலையை கொண்டோ கேட்கக்கூடாது. சாஸ்திரத்துல வரைச்சே இந்த முன்ன இருக்க மின் யுகங்கள்லாம் வரைச்சே தேவரேன சுதோத்பத்தி, அதாவது ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னையே சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாள்னாக்கா இழக்கும்படியான நேர்ந்துட்டோம்னாக்கா
அதே வம்சத்தை சேர்ந்த மச்சனன் மூலமாக போகார்த்தமாக இல்லாமல் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நான் ஸ்திரீ சுவாதந்திர மருகத்தின்னு சொல்றேன். இதெல்லாம் சொன்னா எல்லாரும் கோச்சிப்பா. இங்க பிதா ரட்சதி கௌமாரே பர்த்தா ரட்சதி யௌவனே, ஒரு பெண்ண அப்பா அந்த கௌமார் அவ குமாரியாக இருந்ததுக்கு இள வயதுல அவ ரட்சணம் பண்ற, பர்த்தா ரக்ஷதி யௌவனே, இவளுடைய யௌவன திசையில பர்த்தா ரட்சிக்கிறே. கடைசியில சொல்றது புத்திரஹா ரட்சதி வார்த்தக்கே, பையனா இருக்கிறவங்க அம்மாவை கடைசி காலத்துல ரட்சணம் பண்ணணும், அவன் தான் ரட்சிக்கிறான்னு சொல்லி சொல்ற. அப்ப எல்லா சமயத்திலுமே யாருடைய ரட்சணத்துல பெண்கள் இருக்கிறபடினால பெண்களுக்கு ஒரு சுவாதந்திரம் இல்லை. இவ சுதந்திரமா தன்னைத்தானே ரட்சிக்கிற மாதிரி எப்பவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில தனக்கு ரட்சகாலாக யுவனாக யுவாவா இருக்கச்சேயோ அல்லது யுவதியா இருக்கச்சேயோ அல்லது வார்த்தக்கிய திசையில மூப்ப அடைந்த திசையிலேயோ ரட்சகால் ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக தேவரேன சுதோத்பத்திகின்னு இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இதெல்லாம் கலியுகத்துக்கு கிடையாது, அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி ஸ்ராத்தே மாம்சம் பக்ஷணம் அதுவும் கலியுகத்துல கிடையாது. மீதி காலத்துல மீதி யுகங்கள்ல இருந்து அதை பத்தியும் இப்ப சொல்ல போறோம். நாம இன்னைய தினத்துல வரக்கூடிய விருத்தாந்தங்கள்ல அதை பத்தியும் வரப்போறது. ஆகையால பெண்களிடத்துல இருந்து மகர்ஷி, அதே மாதிரி ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்ற மாதிரி ரிஷிகளுடைய நடவடிக்கைகளை நாம கேள்வி கேட்கவே முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அந்த ரிஷிகளை பிரார்த்தனை பண்ண அவ மூலமாக அங்கிரசக்கள்னு ஏழு குழந்தை அந்த ரதீத்திரனுக்கு பிறந்தது. அந்த ரதீத்திரனுடைய பாரியைக்கு பிறந்தாலும் கூட அந்த க்ஷேத்திரம், அந்த இடம் ரதீத்திரனுடையது, பீஜம் வந்து அங்கிரசுக்களுடையது. இப்ப இந்த பிறந்தவாள் இருக்காள க்ஷத்ரிய பிராமண ரெண்டு பேருடைய சேர்ந்ததுனால வர ஒரு அந்த க்ஷத்ரியனுடைய க்ஷேத்திரத்துல பிராமண பீஜத்தினால ஏற்பட்டது. ஆனா அவ ரொம்ப பிரம்மவர்ச்சஸோட ரொம்ப விசேஷமா இருந்தா அப்படின்னு, ஏதே க்ஷத்ருதா பிரசூதாவை புனஸ்துவாங்கிரதா ஸ்மிருதாக, இவாதான் ரதீதராளுக்கும் சிரேஷ்டர்களாக இருந்துருக்கா, அங்கிரசுக்களுக்கும் சிரேஷ்டமாக இருந்துருக்கான்னு எல்லாம் சொன்னார். இப்போ பிரம்மா மனுவை சிருஷ்டி பண்ணி மனு மூலமாக இந்த லோகத்துல படைப்பு நிறைய சிருஷ்டிகள்லாம் பண்ணணும், பிரஜா சிருஷ்டி எல்லாம் பண்ணணும்னு மனுவை நியமனம் பண்ண, அப்போ ஒரு சமயத்துல மனு என்ன பண்ண, தும்பி நேரம் க்ஷுவதஸ்து மனோர்ஜன்ய இக்ஷாக்குஹு கிராணதஸ்துதா, அவர் ஒரு துப்பு ஹச்சுன்னு ஒரு தும்பல் தும்பச்சே அவர் மூக்குல இருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் தான் இக்ஷ்வாக்குன்னு பேர். அவர் தான் எல்லா இந்த ராமருடைய வம்சத்துக்கெல்லாம் முதல் முதல்ல அதாவது பூர்வராக இருந்தவர், குலபதியாக இருந்தவர். அவளுக்கு அந்த இக்ஷ்வாக்குக்கு 100 குழந்தை பிறந்ததுதான். அதுல 3 பேர் விகுட்சி விகுட்சி நிமி தண்டகான்னு 3 பேர். அந்த இக்ஷ்வாக்கு மகாராஜா மகாதர்மிஷ்டரா இருந்தாரா, அந்த தர்மிஷ்டரா இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை 5 பிரிச்சு இந்த பாரதம் முழுக்கமே இக்ஷ்வாக்குனாலே ஆளப்பட்ட பிரதேசம்தான். இது 5 பிரிச்சு 3 பேர் மத்திய தேசத்தை ஆள்படுது. முதல்ல பிறந்த 3 பேரும், மீதி பேர்ல 25 பேர் ஒரு பங்கம், தட்சிண பாகம் 24 பேர்னு சொல்லிட்டு மீதி பாகத்துல
மீதி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுத்துட்டே அப்புறமா அவர் பாட்டுக்கு தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருந்த இக்ஷாக்கு வம்சத்துக்கு குலகுரு பிருகஸ்பதி எல்லாமே வசிஷ்டர் தான் ஒரு சமயம் சிராத்தம் பண்ண வேண்டிய ஒரு சமயம் ஏற்பட்டது அந்த சாதத்துக்காக மாம்சமானீயதாம் மேத்யம் விகுட்சே கச்சமாச்சிரம் ததேதி சவனங்கத்வா மிருகான் ஹத்வா கிரியார்ஹணான் இதில் வரைச்சு நான் தான் முதலே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சிராத்தத்தில் மாம்சபக்ஷணம்ன்றது ஏற்கனவே இருந்தது தான் வாதாபி இல்வல விற்த்தாந்தம் கூட இதை கொண்டுதான் சொல்லப்படுகிறது அகஸ்தியர் அதாவது வாதாபி இல்வலன் ரெண்டு பேரும் இருந்தா இவ ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் சிராத்த நிமந்திரத்தாக ஆராய் பண்ணி அவள் நிமந்திரணம் பண்ண சாப்பிட வச்சுட்டு சாணா சிராதம் பண்ணுற இதுக்கு நீ சாப்பிட வரணும்னு நிமந்திரணம் இருக்கணும்னு அவளை கூப்பிட வேண்டியது அந்த வாதாபியை வந்து ஆட ஆயிட சொல்லி சொல்லிட்டு அவள் இல்வலன்றவளும் சிராதம் பண்ணுறதாகவும் இந்த பிராமணர்களுக்கு அந்த ஆடு அந்த மாம்சத்தை போஜனம் பண்ணி வைக்கிறது இவன் என்ன பண்ணுவான் அவள் சாப்பிட்ட உடனே வாதாபே ஆகிட்ட வாதாபே வெளில வான்னு சொன்ன உடனே அவள் வயிற்ற கழிச்சுட்டு வாதாபி வெளில வந்துடுவான் இவன் வெளில வந்துட்டான்னாக்கா அப்போ என்ன ஆகும் அவள் போயிடுவா பிராமணாள்லாம் போயிடுவான் இப்படி பிராமணாள்லாம் அழிச்சுருந்தான் அந்த முறையில் தான் ஒரு சமயத்தில் இல்லனும் அகஸ்தியர் சாதத்துக்கு நிமந்திரணமாக பண்ண வச்சான் அகஸ்தியர் இவனுடைய சமாச்சாரத்தை தெரிஞ்சுட்டேன் ஜீர்ணோபவ் வாதாபேன்னு வயிற்ற தடவின்ட்டேன் அந்த உள்ள போன வந்து ஆட் மாம்சமாக போன வாதாபி இருக்கே ஜீர்ணமாயிட்டான் வாதாபி பகிர்கச்சா வாதாபி பகிர்கச்சான்னு கூட்டா கூட வாதாபி வரவே இல்லை என்ன ஆகிப்போச்சு வாதாபி ஜீர்ணமாகிடுச்சு அப்போதான் அகஸ்தியருடைய சாபத்தினால அவனும் அழிந்தான்னெல்லாம் இந்த விற்த்தாந்தம் நாம பார்க்குறோம் இது எதுக்காக சொல்றேன்னாக்கா சிராத்தத்தில் பிராமணர்களுக்கு ஒரு கால விசேஷத்தில் இப்படி இருந்தது யுக விசேஷத்தில் கலியுகத்தில் பிராமணனுக்கு மாம்சபக்ஷணம் நிஷித்தம் கலி நிஷித்தம் கலி வர்ஜியம் என்ன சொல்லப்படுகிறது இந்த மாதிரி தேவரேன சுகோத்பத்தியோ அல்லது இந்த சிராத்தாதிகளில் மாம்சபக்ஷணமோ இதெல்லாம் வந்து கலியில் கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரா பிரவர்த்திகி சாஸ்திரா நிவர்த்திகி சாஸ்திரத்தினால சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய போகிறோம் சாஸ்திரம் எது கூடாதுன்னு சொல்கிறதோ அந்த காரியத்தை நம்ம செய்யாது இருக்க போகிறோம் இதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் அப்போ இக்ஷ்வாக்கு என்ன பண்ணுறாரா இன்னொரு விஷயமும் இருக்கு இக்ஷ்வாக்கு க்ஷத்ரியெல்லாம் மாம்ச போஜனம் பண்ணலாம் இப்போ இந்த இக்ஷ்வாக்கு பண்ண வேண்டிய சிராதத்துக்காக தன்னுடைய பையனை கூட்டு விகுட்சன் பையன் அவனை கூட்டு காட்டுக்கு போய் சிராதார்ஹமான மிருகங் அதாவது மாம்சத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்ற வாலிபத்தில கூட வாலி ராமனை பார்த்து கேட்கிறான் பஞ்ச பஞ்ச நகாபக்ஷாகு சொல்லிருக்கு பஞ்ச நகாபக்ஷாக பஞ்சநகான ஐந்து நகங்களை உடைய பிராணிகள்னு அர்த்தம் அந்த ஐந்து நகங்களை உடைய பிராணிகள்ல எத்தனையோ இருந்தா கூட ஐந்து தான் பக்ஷியாக சாப்பிட தகுந்தவை அதில் உடம்பு இந்த மாதிரி ஒரு அஞ்சு சொல்றாருங்க அந்த அஞ்சுல குரங்கு கிடையாது அகையில மாம்சபக்ஷணத்துக்காக என்ன அடிச்சேன்னு சொன்னா கூட சாஸ்திர மரியாதையை மீறி நீ பண்ண என்று ராமனை பார்த்து வாலி சொல்றான் அகையில சிராத்தத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய திரவியம் அந்த திரவியங்களை சேர்க்கச்சே சாஸ்திரியமானதுதான் எது எதெல்லாம் உபயோகப்படலான்னு சொல்லியிருக்கோ உபயோகப்படுத்தலான்னு சொல்லியிருக்கோ அந்த திரவியங்களை தான் சிராத்தத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அந்த மாதிரி வரைச்சே சிராத்தோபயோகமாக இருக்கக்கூடிய மிருகங்களுடைய மாம்சம்
சில சிலது தான். இவனும் விகுட்சனும் போய் அதை தேடி கண்டுபிடிச்சு சிராத்தோபயோகமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சு அதை அந்த மாம்சத்தை எடுத்துட்டு வரான். வழியில ரொம்ப சிராந்தம், களைப்படைஞ்சு போயிட்டான். அதனால என்ன பண்ணா ஒரு முயல் மாம்சத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. சிராதத்துக்காக கொண்டு வந்தது. இதுல சிராதத்துக்காகன்னு ஒரு பதார்த்தத்தை தீர்மானம் பண்ணி வச்சாச்சுனாக்க அதை நாம உபயோகப்படுத்தக்கூடாது. பால் காய்ச்சறது கூட என்ன பண்ணுவார்னாக்க மறுநாள் சிராதத்துக்கு தயிர் துவைக்கிறதுக்காக பால் இருந்ததுனாக்க அந்த பாலை தனியா காய்ச்சி தனியா துவைப்பாளை தவிர மொத்தமா பால் வாங்கிட்டு நாமளும் பால் சாப்பிட்டுட்டு அதுல இருந்து எடுத்து பாலை சாப்பிட்டுட்டு மீதிய நாளைக்கு சிராதத்துக்கு வைக்க மாட்டோம். அதே மாதிரி சிராதத்துக்காக ஒரு பழம், சிராதத்துக்காக ஒரு சாக்கம் கரமுதுகள் வாங்கினாள்னாக்க அதை இன்னைக்கு நாம உபயோகப்படுத்திட்டோம் நாளைக்கு சிராதத்துக்கும் உபயோகப்படுத்தணும்னு படுத்துவோம்னு பண்ண மாட்டோம். அது சிராதத்துக்கு தான் அதை உபயோகப்படுத்துவாளே தவிர அதுக்கு முன்ன அதை உபயோகப்படுத்த மாட்டான். அப்படி உபயோகப்படுத்துற மாதிரி நேர்ந்துருச்சுனாக்க சிராதத்துக்கு வேறதான் வாங்கிப்பாளே தவிர சிராதத்துக்கு பண்ணுவோம். இது ஸ்ரத்தையா காரியம் சிராத்தம். சிராத்தம்ன்றது ரொம்ப ஸ்ரத்தையோட செய்ய வேண்டியது. அதுல போய் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் கூட அதுல போய் அதுக்காக சிராதத்துக்காக சம்பாதிச்ச வஸ்துவில இருந்து தான் எடுத்து சாப்பிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தோஷம். இந்த காலத்துல என்ன என்னமோ நடக்கிறது. அது எப்படி அதை சொல்லிக்கிறது என்னன்னு புரியவே இல்லை. இந்த கான்ட்ராக்ட்ல போய் சிராதம் பண்றப்பா அவளால முடியல. ஆகையால எங்கேயோ ஒரு இடத்துல போய் கோவில்லையோ எங்கேயோ கோவில்லையோ மடத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிராதம் பண்ற. சிராதம் பண்ணா பிரசக் பிரசகா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சிராதம் பண்ணி வைக்கிறதா இருக்கும்னாக்க பிரசக் பிரசகா தனித்தனியா தலையை பண்ணணும். தனித்தனியா தலையை பண்ணி தனித்தனியா சாதம் பண்ணி தனித்தனியா பட்சணாதிகள்லாம் பண்ணி சாப்பிட பண்ணி வைக்கணும். சோம்பேறித்தனத்தினால அந்த மாதிரி பண்ணாத போயிட்டாள்னாக்க ஒரே அன்னாதிகளை பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சுட்டாள்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணமானாக்க இது பெரிய பாப்பம். இது பிதர்களுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்களாக ஆயிடுவோம் நம்ப. அகையால சிராத்த காரியங்கள் வரைச்சே கூடிய வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியா பண்ணி அதுக்கு என்ன சிரமமா இருந்தாலும் அது ஏத்துக்கணும் நம்ப. இப்ப இந்த விகுட்சன் சிராத்த விஷயத்துல கொஞ்சம் அஸ்ரத்தையா இருந்துட்டதுனால இப்ப இதை கடைசியில புரோக்ஷணம் பண்ணி சிராத்தத்துக்கு உபயோகப்படுத்தணும். அந்த புரோக்ஷணம் பண்ணச்சே வசிஷ்டர் பாக்குறேன். பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுத்து இந்த திரவியம் ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட திரவியம் அப்படின்றது தெரிஞ்சிடுத்து. அதனால இதுக்கு சிராத்தார்ஹதை இல்லை. இது சிராதத்துல உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான தகுதி அதுக்கு இல்லாத போயிடுத்து. இது கூடாதுன்னு சொல்லிட்டேரவ இக்ஷ்வாக்கும் யோசனை பண்ணி பாக்குறேன் என்ன காரணத்தினால இப்படி சொல்றார் வசிஷ்டர் அப்படின்னு. பையனை கூட்டு கேக்குறேன் விகுட்சனை, என்னடா ஆச்சு ஏண்டா இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டேன். அப்பா எனக்கு வரச்சே ரொம்ப பசியா இருந்து இதுல இருந்து ஒரு முயல் மாம்சத்தை நான் சாப்பிட்டேன் நான் சுட்டின்னு கோபம் வந்துடுச்சு அவருக்கு. அந்த தேசத்துல இருந்தே நிசாரம் பண்ணிட்டார், அந்த தேசத்துல இருந்தே நாடு கடத்திட்டார் இக்ஷ்வாக்கு அந்த பையனையே. இப்ப பாத்துக்கோங்க அந்த சிராத்தம் எப்படி எவ்வளவு பக்தியோட பண்ணணும்ன்றத பாத்துக்கோங்க. இக்ஷ்வாக்கு மகாதர்மிஷ்ட. தான் இருந்த காலத்துல இதுக்கப்புறமா வசிஷ்டரோட கூட வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் பிரம்ம விஷயக்குமான விசாரங்கள்லாம் பண்ற சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்பிர் அத்தியாத்ம வித்யாம். இது சுவாமி தேசிகன் சாதிக்கிற சதசெல்லாம் பண்றாள். இது எதுக்காக பண்றா தெரியுமா? சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்பிஹி அத்தியாத்ம வித்யான்னு சொல்ற சதசு பண்றது
பரீட்ச பண்றதுக்காக இல்ல சரஸ்ஸு சந்தோஷார்த்தம் இந்த வேதாந்த விசாரம் பண்ணமானாக்க நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது யாரெல்லாம் அத்தியாத்ம வித்தாக அந்த வேதாந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்களாக இருந்துருக்காளோ அவ மூலமாக அந்த விசாரம் பண்ண வச்சு அதை கேட்டு அவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படுத்தி தானும் சந்தோஷத்தை அடைவதற்கு இதுதான் சத்துக்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் யாரனா உத்தர சதத்துல விஷயம் சொல்ல வந்து அவளுக்கு ஏதானா சொல்ல முடியாத போயிடுத்துனாக்கா அவளை பரிபவப்படுத்துறதுன்றது சதஸ்னுடைய உத்தேசம் கிடையாது சதஸ்னுடைய உத்தேசம் எல்லார் சொல்றதுலயும் எதனா ஒரு விசேஷம் இருந்துக்கோ அந்த விசேஷத்தை நாம தெரிஞ்சுண்டு அந்த பிரம்மோஷிகமான ஞானத்தினால விசாரத்தினால சந்தோஷத்தை அடைவதுதான் இந்த சதஸ்னுடைய பர்பஸு ஆகையால இந்த இடத்துல இவர் என்ன பண்ணாருன்னா வசிஷ்டரோட கூட இக்ஷ்வாகு பிரம்மஜானத்தை பிரம்ம விஷயமான சர்ச்சையை பண்ணி தன்னுடைய காலத்தை கழித்து கடைசி காலத்துல இந்த தேசத்தை விட்டு வானப்பிரஸ்தாசிரமத்தை அடைஞ்சு காட்டுல ஹஸ்தாதானாக முகாதானாகன்னு தானா என்ன வந்து விழுறதோ கையில வந்து விழுறதோ வாயில வந்து விழுறதோ அதை சாப்பிட்டுண்டு தன்னுடைய சரீரத்தை விட்டவர்கள் அவர்லாம் இக்ஷ்வாகு விட்டேன் இக்ஷ்வாகு இல்ல ராஜாவே இல்லாத தேசமாயிட்டுன்ன உடனே எங்கேயோ போயிருந்த விக்ரம் வந்துட்டேறான் வந்துட்டு அவர் தான் ஜேஷ்டரா போயிட்டு அப்படினால அவர் தான் வந்து ராஜசாசனமும் பண்ணேறான் விகுட்சிஹி பிருத்திவீம் இமாம் சாச தீஜே ஹரிம் யஜ்ஞைஹி சசாத இதி விஸ்ருதா ராஜசாசனம் பண்ணிண்டு சாட்சாத் சிவன் நாராயணனை எத்தனையோ யாகங்களால பூஜித்துண்டு இருந்தேறான் அவருக்கு புரஞ்சயன்னு ஒரு பெயர் ஒரு குழந்தை ஒரு பையன் அவர் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரனாகவும் பெரிய பராக்கிரமசாலியாகவும் இருந்தாரான் அவனுக்கு மூணு பேர் புரஞ்சயன்னு ஒரு பேர் இந்திரவாகன்னு ஒரு பேர் கக்குஸ்தன்னு பேர் இந்த கக்குஸ்தனுடைய வம்சத்தில் சேர்ந்தவர் தான் காக்குஸ்தன்னு சொல்லி சொல்கிறோம் ராமருக்கு காக்குஸ்தன்னு பேர் அந்த கக்குஸ்தனுடைய வம்சத்தில் வந்ததுனால இந்த மூணு பேரும் இடுகிரி பெயர் இல்லை காரணப்பெயர் இந்திரவாகன்ற ஒரு பேரும் கக்குஸ்தன்ற பேரும் புரஞ்சயன்ற பேரும் இது எல்லாமே காரணப்பெயர் தான் இந்திரனுக்கு ஒரு சமயத்தில் எப்போ பார்த்தாலும் தேவதைகளுக்கெல்லாம் அசுராளோட யுத்தம்தான் அந்த அசுரர்களோட யுத்தத்துல வரைச்சு அசுரர்களுடைய கை மேலோங்கி இருந்தது அப்போ இந்த புரஞ்சயன் ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்துருக்கான்றதுனால இவன் தன்னுடைய சகாயத்துக்கு இந்திரன் கூப்பிடுற அப்ப புரஞ்சயன் ஒரு கண்டிஷன் போடுறான் நான் யுத்தம் பண்றேன் உனக்கு ஜெயிச்சு கொடுக்குறேன் எல்லாம் பண்றேன் ஆனா நீ எனக்கு வாகனமாக இருக்கணும் என்பதாக எல்லாருக்கும் ராஜாவா இருக்கிறவனுக்கு தேவேந்திரனா இருக்கிறவனுக்கு இன்னொருத்தனுக்கு வாகனமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்க அதுல எப்பவும் ஒரு தயக்கம் வரதானே வரும் இவனுக்கும் இந்திரனுக்கும் அந்த தயக்கம் வந்தது ஆனா பெருமாள் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற ஸ்திதியில அசுராளுடைய கையெல்லாம் மேலோங்கி இருக்கிறதுல இவனுடைய சகாயம் இல்லைன்னா உன்னால ஜெயிக்க முடியாது அவன் எப்படி சொல்றானோ அப்படியே பண்ணிக்கோ அப்படின்ட்டு உடனே இந்திரன் என்ன பண்ணிட்டான் ஒரு விருஷபமாக மாறிட்டான் அந்த விருஷபத்து மேல ஒரு எருது மேல ஏறி உட்காந்துண்டு அந்த எருதுக்கு அந்த பொலிக்காலர் அந்த எருதுல வரைச்சே பிடரி இருக்கும் அந்த பிடரி மேல இருந்துண்டு யுத்தம் பண்றான் அசுரர்கள் எல்லாம் எல்லாரும் பராஜயம் பண்ணும்படியாக பண்ணி அவளுடைய இடமா இருக்கிற பாதாள லோகத்துக்கு போகும்படியாக பண்ணிடுறான் கடைசியில என்ன பண்ணிடுறான் இந்திரனுடைய அவளுடைய லக்ஷ்மி ஸ்ரீ மொத்தத்தையும் அசுரால்கிட்ட இருந்து மீட்டு அப்படியே இந்திரனுக்கும் கொடுத்துடுறான் தைஸ்தாபூத் பிரதனம் தோலம் லோமஹர்ஷணம் யமா யல்லை அனயது தைத்தியானு ஏபிஹி யயுர்மிருதே ஆகையாலதான் இவனுக்கு புரஞ்சயன்னு பேரு இந்திர வாகன இந்திரனை வாகனமாக உடையவன்னு பேரு
அதுக்கப்புறமா கக்குத்தன்னு கக்குத்துன்றது அந்த பிடரிக்கு பேரு. அதுக்கு அதுல இருந்து பண்றவனாக யுத்தம் பண்ணவனாக இருந்ததுனால இப்போ தன்னுடைய இந்த இது முதல்ல ஒண்ணு கூட தான் எடுத்துக்கல, மொத்தத்தையும் அப்படியே இந்திரனுக்கு கொடுத்து ஜித்வா புரந்தனம் சர்வம் சஸ்ரீகம் வஜ்ரபாணையே பிரத்யயச்சதே ச ராஜரிஷி இதி நாமபிராஹிருதம். அவர் ஒரு ராஜரிஷி, ஆகையால எதுவுமே தனக்கு போகணும்னு அவர் நினைக்கல. இப்படி அவருடைய வம்சத்துல வரிசையா வந்து ஒரு துந்துமாரன்னு ஒருத்தர் வருக்க, அதுல பிரயார்த்தமுதம் கஸ்ய துந்துநாமாசுரம் பிருஹதீஸ்வர் சாபஸ்தி இப்படி எல்லாம் வர, அதுல துந்துமாரன்னு சொல்றதுக்கு என்னன்னா துந்துன்னு ஒரு அசுரன், அவர் ரொம்ப பலியோகட ரொம்ப பலிஷ்டனாக இருந்தானா, இவருடைய 100 பசங்களையும் அவனோட சண்டை போட வைக்கச்சு அந்த 100 பசங்களும் அந்த துந்துமாரம் வாயிலேருந்து அப்படின்னு ஹான்னு புலந்தான்னாக்க நெருப்பு வந்துதான், அந்த நெருப்புல போய் துந்தோகம் முகாக்னா சர்வே திரையேவ அவசேஷித்தா, 3 பேர் தவிர மீதி 97 பேரும் போயிட்டாலும். அப்போ அதுல 3 பேர் தான் இருந்திருக்கான், அந்த திருடாசுபுத்திரன் ஹரியஸ்வன் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு யவனாஸ்வன் ஒத்த அவளுடைய வம்சத்துல பிறந்தவ, அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத 100 மனைவிகள் இருந்தாலும் அவள் யாரிடத்துல இருந்தும் அவருக்கு குழந்தையே பறக்கல, ரொம்ப வெறுப்பு குழந்தை இல்லாததுனால. எல்லாரும் அவர் பெரிய தர்மிஷ்டரா தான் இருந்தாலும் குழந்தை இல்லாததுனால காட்டுக்கு பட்டு போயிட்டார். போருண்டா இனிமே வேண்டாம் நாம போலான்னுட்டு ராஜா காட்டுக்கு வந்து குழந்தை இல்லாததுனால வெறுப்புனால வந்ததை பார்த்த உடனே அங்க இருந்த மகர்ஷிகள்லாம் நேர் விசாரப்படாதையும் நாங்க யாகம் பண்ணி உங்களுக்கு குழந்தையை ஏற்படுத்துறோம் என்று சொல்ற. யாகம் பண்ற, விசேஷமா யாகம் பண்ற, யாகத்துல வரைச்சு பல நியமங்கள், எஜமானனுக்கு நியமம்லாம் இருக்கு. 5 நாள் யாகம் பண்ணச்சு இவெல்லாம் சாதம்லாம் சாப்பிடக்கூடாது, 5 நாள் யாகம் பண்ணி முடிச்ச பிற்பாடு தான் சாப்பிடணும். 5 நாளா ஒருத்தன் பட்டினி இருப்பான், அப்ப என்ன பண்றதுன்னா பத்தி மாத்திரம் யாகத்துல யஜமானன் மாத்திரம் சாப்பிடாது இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்ற நியமம்ன்றது யஜமானனுக்கு மாத்திரம் கிடையாது, யஜமான பத்தினிக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த பிராணதாரணத்துக்காக தீர்த்தம் சாப்பிடுறது, பால் சாப்பிடுறது, இப்படி எதனா சாப்பிடலாமே தவிர அன்னரூபமா சாப்பிடக்கூடாது. பாதராத்திரிக்கு இந்த யஜமானனுக்கு தாகம் எடுத்து கொடுத்து, யுவனாசனுக்கு தாகம் எடுத்தாக்க எங்க போய் தேடி பார்த்தாலும் தீர்த்தமே கிடைக்கல, தீர்த்தம் சாப்பிடலான்னாக்க யாகசாலை உள்ள பூந்திருக்கான். யாகசாலை உள்ள பார்த்தோம்னாக்க மந்திரபூத்தமாக மந்திரம் எல்லாம் ஜபிச்சு ஒரு கலசத்துல தீர்த்தம் வச்சிருக்கு, அந்த தீர்த்தத்தை எடுத்து கூடக்கூடாதுன்னு மொத்தத்தையும் சாப்பிட்டேறான். சாப்பிட்டா என்னாச்சு, மறுநாள் காத்தால ரிச்சிகர்கள்லாம் வந்து பாக்குறான், என்னடா இது, இதுல தீர்த்தம் மந்திரபூத்தமான தீர்த்தம் இல்லையே, இந்த தீர்த்தத்தை இந்த ராஜாவினுடைய பத்னிகளுக்கு கொடுத்து இது மூலமாக ராஜாவுக்கு சந்ததி ஏற்படுத்தணும்னுட்டு தானே இந்த யாகமே பண்ணிருக்கோம், இந்த பிரதானமான தீர்த்தமே இல்லாத போயிட்டேன்னு அவ எல்லாரும் பெருசா விசாரப்படுறா. அப்ப ராஜா சொல்றா, எனக்கு நான் தான் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டேன், நான் இது நான் எதிர்பார்க்கல, இது அந்த மாதிரி தோணல, எனக்கு ரொம்ப தாகமா இருந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல, அதை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேரா. ராஜா பீதம் விதித்வாத ஈஸ்வர பிரகிதேனத ஈஸ்வராய நமச்சக்ரு அஹோ தெய்வ பலம் பலம். நாம எத்தனையோ காரியங்களை நாம தான் பண்றோம் நாம தான் பண்றோம்னு நினைக்கிறோம், நமக்கும் மேல ஈஸ்வரன் பெருமாள் ஒருத்தர் இருந்துருக்கு, அவருடைய சங்கல்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் எல்லா விஷயமுமே நடக்கும். அதை உணர்ந்தாலும் அத்தனை ரித்விகளும் நாம் என்னமோ இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம், இப்ப பாரு ஈஸ்வரனுடைய எண்ணம் வேற மாதிரியா போயிடுத்து, இப்ப ஈஸ்வரனுடைய எண்ண பிரகாரம் இவனுக்கு இவனே புருஷனா இருந்தாலும் இவன் மூலமாகவே இவனுக்கு வேண்டிய சந்ததின்றது வர வேண்டியதா போயிடுத்து, இது நாம என்ன பண்ண முடியும். ஈஸ்வராய நமச்சக்ருஹோ அஹோ தெய்வ பலம் பலம். ஒரு கால விசேஷத்துல
அவனுடைய வலது பக்க வயத்தை கிழிச்சிண்டு ஒரு குழந்தை பிறந்தது. அது தனயா சக்கரவர்த்தி ஜஜானஹாம். அந்த குழந்தை பிறந்த உடனே அழுது. அழுதாக்க அந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுப்பா. குழந்தை பிறந்த உடனே அழும், அழைச்சு பசி. அந்த பசிக்கு அம்மாவை யார் ஜனி அந்த குழந்தைய உண்டு பண்ணினாலோ அந்த அம்மா ஸ்தன்யம் கொடுப்பா. இந்த குழந்தையோ புருஷனுடைய வயத்துலேருந்து பிறந்திருக்கு. இப்போ இங்கே ஸ்தன்யம் எங்கேருந்து யார் கொடுக்கறது, என்ன பண்ணுறதுன்னா, அப்போ இந்திரன் வந்தான். மாம் தாத்தா என்று பேர். என்ன தாத்தா, நான் வந்து அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னார். கந்தாஸ்யதி குமாரோயம் சன்யம் ரோரு ஏதே பிருஷம் மாம் தாத்தா வத்ச மாரோதீஹி. மாம் தாத்தா, நான் உனக்கு கொடுக்குறவனாக நான் இருந்துருக்கேன், என்னை தாத்தாவாக நீ ஏற்றுக்கொள், மாரோதி நீ அழைய அழாதப்பா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஹா தேசினி மதாதே தன்னுடைய கட்டவரில் தன்னுடைய விரல ஆள்காட்டி விரல அந்த குழந்தை வாயில் வச்சானா. வாயெல்லாம் குழந்தை கூட இன்னைக்கு கூட வாயில் விரல் போட்டுக்கிறது, விரல் போட்டுட்டா அமிர்தபானத்துக்கு சமானமாக இருக்கு குழந்தைகளுக்கு. அது சின்ன குழந்தைகளை பார்த்தோம்னாக்க அந்த பிஞ்சு விரல் நாலு விரலையுமே கூட வாயில் போட்டுக்குங்க குழந்தைகள். பெரிய குழந்தையா போன பிற்பாடு தான் கட்ட விரல போட்டுக்கிறதுன்றதெல்லாம் இருக்கும். அந்த சின்ன குழந்தைகள் விரல் போட்டுக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கும். அது அமிர்த பிரவாகம். இந்திரனுடைய கட்டவரிலேருந்து அந்த குழந்தைக்கு பசியெல்லாம் போயிட்டு தான். அது அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய ஒரு தர்மத்தில் இருக்கிற புத்தியினால வயிற்று கீச்சிண்டு வந்த வாதாபி இல்லுலன் மாதிரி அது இப்போ அந்த மக இவாள்லாம் பிராமணாள்லாம் போயிட்ட மாதிரி இவ அப்பாவும் போயிடு வரோன்னாக்க அவர் போலையும். நம மாற பிதா தஸ்ய விப்ரதேவ பிரசாததா யுவனாஸ்வோத தத்ரைவ தபசா சித்தி பன்வகாத். யுவனாஸ்வன் வந்து ததா தபசா சித்தி பன்வகாத்து, தபஸ்னால சித்தி அடைஞ்ச எத்தனையோ நாள் அந்த காட்டுக்கு போயிட்டு யுவனாஸ்வன் இருந்தேன்னு சொன்னார். இந்த மாந்தாத்தான்றவ ரொம்ப பெரிய தர்மிஷ்டரம். எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ண அந்த யாகம் பண்ணச்செல்லாம் பூரி தட்சிணைன்னு சொல்லி சொல்ற யஜ்ஞத் தட்சிணாபிஹின்னு. யஜ்ஞத்துக்கு பூர்த்தியே தட்சிணையினாலதான். அந்த தட்சிணையில யாரிடம் போய் குறைச்சி பண்ணி கொடுப்பாளா சிராத்தம், இதுக்கு குறைவா வாங்கிப்பாளான்னு கேட்கக்கூடாது. அவள் சொல்றதுக்கு மேலேயே நம்ம தட்சிணையை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும். அப்படிப்பட்ட அவர் வந்து திரவியத்திலேயோ மந்திரத்திலேயோ எதுலேயும் ஒரு குறைபாடு இல்லாமல் எத்தனையோ யாகங்களை அனுஷ்டானம் பண்ண அந்த தர்மம் தேசம் காலம் எல்லாத்துக்கும் ஏற்பட்டதாக அவர் பண்ணினதுனால சூரியன் உதயமாறுதுலேருந்து அஸ்தமான பரியந்தமாக இருக்கிற பிரதேசங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் மாந்தாத்தாவுடைய வசத்துல இருந்திருக்கு. மாந்தாத்தா சூரியன் உதயமாறுதுலேருந்து அஸ்தமாறுதுன்றக்க இந்த குளோபலா எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் சூரியோதயம் மாறுதோ எங்கெங்கெல்லாம் சூரிய அஸ்தமனம் மாறுதோ அத்தனை பிரதேசங்களும் மாந்தாத்தாவுடைய வசத்துல தான் இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். அப்படி அந்த மாந்தகத்தாக்கு இருக்கச்சே அவருக்கு குழந்தைகள்லாம் இருந்து அந்த புருகுத்தர் அம்பரீஷன் முச்சுகுந்தன் இப்படிலாம் அவள்லாம் இருந்திருக்கேன். இந்த மனுவனுடைய வேறு குழந்தையில வரச்சே இந்த சமயத்துல இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. சௌபரின்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷி யமுனா தீரத்துல தபஸ் பண்ணிட்டே இருந்த. அந்த தபஸ் பண்ணிருந்தா கூட கொஞ்ச நாள் வேடிக்கை பார்க்கிற மாதிரி, எல்லாருமே கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி பார்க்கிற. பார்த்தா அந்த யமுனா நதியில மீன்கள் துள்ளி 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 விளையாடுறது. மீன்கள்லையும் ஆண் மீன் பெண் மீன் எல்லாம் உண்டு. ஒரு ஆண் மீன் 50 பெண் மீன்களோட கூட இருந்துட்டு துள்ளி துள்ளி விளையாடுறத பார்த்த உடனே அந்த சௌபரிக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுட்டான். தானும் கிரகஸ்தாசிரமத்துல பெண்ணை மணந்துண்டு இவர்களால வரக்கூடிய சந்தோஷத்தை அடையணும்னு சொல்லி அவரும் ஆசைப்பட்டான். சரி, யார போய் கேட்கறதுன்னு, இந்த மாந்தாத்தாக்கு தான் 50 பொண்ணு இருந்துட்டு இருக்க, அந்த 50 பொண்ணுல எதனா ஒரு பொண்ணு நமக்கு கொடுக்க மாட்டேறா,
அவரை போய் கேட்போம் அப்படின்னு மாந்தாத்தாவை போய் கேட்கிறாராம், ராஜாவை போய் கேட்கிறாராம். வந்திருக்கிறவரோ மகர்ஷி. மகர்ஷி இவரிடத்துல கேட்கச்சே மாட்டேன்னு சொல்ல முடியல. ஆனா பெண்களும் ரொம்ப யுவதிகளா இருக்கா, சின்னவாளா இருந்திருக்கா, இவாளை எப்படி சௌகரிக்கு கொடுக்கறதுன்னு கொஞ்சம் யோசனை. இவரோ எப்படி இருக்கேன்னாக்க, சோப்பியாக கிரகாத் கிரகாதாம் பிரம்மன்னே காமம் கன்யா ஸ்வயம் வரே சவிச்சிந்தியா பிரியம் ஸ்திரீணாம் ஜரடோயம் அசம்மதா. எந்த பொண்ணுன்னு இவரை எடுத்து கொடுக்கறது, சுனசேப்பம் மாதிரி கொடுக்கறதா, என்ன பண்றது? சரி, 50 பொண்ணு இருக்கா, நிறைய அந்தப்புறத்துக்கு போய் யார் உண்மை விரும்புறாளோ அவளை நேர் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் சொல்லிட்டேன். இப்ப ராஜாவுடைய எண்ணத்தை மகர்ஷி புரிஞ்சுட்டேன். இவர் ஜரடக ரொம்ப கிழவரா இருந்துருக்கு, தொண்டு கிழமா இருக்கு, தலையெல்லாம் ஆடிட்டு இருக்குது. அதோட இல்லாத இந்த சதையெல்லாம் மடிப்பு விழுந்துட்டு மடிப்பு மடிப்பா இருந்துருக்குது. அந்த கழத்தனம், சில பேர் கழவாளா இருப்பா, வயசானவாளா இருப்பா, ஆனா பாக்குறதுக்கு அந்த வயசான தன்மைன்றது தெரியாது. இவரா உடம்பெல்லாம் சதையெல்லாம் அங்கங்க சுருங்கிண்டு மடிப்பு மடிப்பா மடிப்பு மடிப்பா இருக்கு, தலைமுடி மொத்தம் நரைச்சு போயிடுத்து, தலை வேற ஆடிட்டு இருக்கு, ஒரு இடத்துல நிக்கல, முகத்துல பார்த்தாலே கழத்தனம் சொட்டுறது. இவரை பார்த்தா எந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பா? யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதுக்காக தான் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாலும் அந்த பொண்ணை நீர் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருந்தார். உப்பிலியப்பன் திருவண்ணகரப்பனுடைய விருத்தாந்தத்துல கூட ஆச்சரியமான விருத்தாந்தம், அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கிறது, மார்க்கண்டேய மகர்ஷி அவருக்கு செல்ல பொண்ணு, பூமி பிராட்டியே, அதாவது பெரிய பிராட்டியாரே பூமி பிராட்டியாக அந்த துளசி வனத்துல அவதாரம் பண்ணி மார்க்கண்டேய மகர்ஷினாலே வளர்க்கப்பட்டு வரார். மார்க்கண்டேய மகர்ஷியும் எல்லாம் கன்யா பிதத்வம் துக்கம்னு சொல்லி சொல்ற, ஒரு கன்னிகைக்கு அப்பாவா இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா, துக்கத்தை கொடுக்குற விஷயமா. ஏன்னா அந்த கன்னிகைய பாத்திரத்துல சத்பாத்திரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த அப்பாவுக்கு இருக்கிற விசாரம் கொஞ்சம் நஞ்சம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் குழந்தையா வளர்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்துருக்கு, அந்த குழந்தைய பார்த்த வரைக்கும் மார்க்கண்டா இருக்கு. அந்த குழந்தைய யுவதி ஆயிட்டா கல்யாணத்துக்கு பண்றதுக்கு தகுந்த வயசு வந்தவுடனே அவருக்கு பெரிய விசாரம், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அதுக்கு தகுந்த மாதிரி தன் சிஷ்யால ஏதானா ஒரு பசங்க அத்தியனம் பண்ண பசங்க இருப்பானா, யார் இருக்கான்னு தேடி தேடி பாக்குறா. எந்த பையனும் அந்த பொண்ணுக்கு ஏற்றதாக இருக்கிறதாக இவருக்கு மார்க்கண்டேயருக்கு தோணல. அதே மாதிரி சரி வேற யாரானா வெளியில மனுஷாலாவது பாக்கலாமான்னு பார்த்தாக்கா அதுக்கும் மனசு இடம் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு ரெண்டும் கட்டான ஒரு ஸ்திதி மார்க்கண்டா இருக்கு. என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயத்துல ஒரு கழ பிரம்மச்சாரி அவாத்துக்கு மத்தியானம் வரையறான். அந்த மத்தியானம் வரைச்சே அந்த பிரம்மச்சாரி பாக்குற, அவர் பாவம் வயசான கழகம் இருந்துருக்கே, பிரம்மச்சாரியாவும் இருந்துருக்கே, அது பங்குனி மாசம் சிரவணத்தன்னைக்கு வரையறான். அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி இந்த குழந்தையும் கூட்டு, அம்மா நீ போய் தீர்த்தம் எடுத்துவாமா, அவருக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கணும், ஆச்சமணியம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றாரு. அப்போ உமக்கு என்ன வேணும்னு மார்க்கண்டேயர் அவரை கேட்கிறேர், நம்ம மாட்டுக்கு இந்த வழிக்கு வந்திருக்கிறே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பொண்ணு வேணும்னு சொன்ன உடனே, உம பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு வேணும்னு வந்திருக்கேரா, இல்ல பேரனுக்கு கல்யாணம் பண்றதுக்கோசரம் பொண்ணு வேணும்னு வந்திருக்கேரா, யாருக்கு பொண்ணு வேணும்னு வந்திருக்கேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். வில்லு ராசிகவி சுவாமி வசுமதி சதகம்னு ஒரு 100 ஸ்லோகம் திருவண்ணகரப்பன் விஷயமாக பண்ணிருக்க, அதுல இந்த கல்யாணத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா அழகா சொல்லுவேறவ, அதுல ஆச்சரியமா சாச்சிருக்கேறவ. இந்த மார்க்கண்டேயர் கேட்கிற, இந்த கழவர் பொண்ணு வேணும்னு வந்திருக்கிறதுக்குன்னு, ஐயோ எனக்கு பொண்ணு பிள்ளை எல்லாம் பொண்ணு பிள்ளை
பேரன்லாம் யாருக்கு கிடையாது, எனக்கே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, நானே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்பா உமக்கு வயசு என்ன இருதுன்னு தெரியுமா உமக்கு அப்படின்னா, நான் புராண புருஷன், எனக்கு வயசே தெரியாது, நான் எப்ப பிறந்தேன் எங்க பிறந்தேன்னா எனக்கு பிறப்பே கிடையாது, நான் புராண புருஷன், எனக்கு வயசே கிடையாது. இதுனா ஒரு அப்பாவா இருக்கிறவா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாக்க குலம் கோத்திரம் வயசு எல்லாத்தையும் பார்த்து தானே பண்ணி கொடுப்போம். இந்த குழந்தைக்கு பொண்ணை கொடுக்குறதுனா இது இந்த காலத்துல ஒரு வயசு ரெண்டு வயசு தான் வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி வயசெல்லாம் சொல்லணுமே, ஜாதகம் ஒண்ணுமே என்ன, எனக்கு ஜாதகமே கிடையாது, நான் எப்போ பிறந்தேன்றது எனக்கு பிறப்பே கிடையாது, நான் எப்பவும் இருக்கிறவனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன் இப்படிலாம் சொல்லி சொல்றான். இப்போ உனக்கு போய் எப்படி பொண்ணை கொடுக்கறதுன்னு தெரியல, அவரா பிடிவாதமா நீ பொண்ணை கொடுக்கலன்னாக்க நான் போமாட்டேன்னு சொல்லி சொல்றான். அப்போ மார்க்கண்டேயர் சொல்றான், என் பொண்ணு உம்ம பார்க்கட்டும், அவ உனக்கு கணக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னாக்க நீர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேறான். அப்ப பொண்ணு பார்க்கற, பொண்ணு பார்த்தா எப்படி பார்க்கறன்னா ஆண்டாள் மாதிரிதான், மானிடவர்க்குன்னு பேச்சுப்படில்னு சொல்லச்சு, ஒரு மனுஷனுக்குன்னு சொன்னா தன்னையே மாய்த்து கொள்ளுகிற நிலையில இருந்திருக்கிறவள் அவள். அந்த பொண்ணு பார்க்கச்சே பாக்குறது யாருன்னா பெருமாள் சாட்சான் மன்மத மன்மதனாக, இந்த கழவனா சேவசாய்க்குல மன்மத மன்மதனாக சங்கச்சக்கர கதாபாணியாக பெருமாளாக அவருக்கு சேவசாய்க்கிறான் அந்த பொண்ணுக்கு. பொண்ணு அப்பாவை பார்த்த உடனே, அப்பா கேட்ட உடனே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா நான் இந்த பொண்ணை கல்யாணம் இந்த வந்திருக்கிற பிரம்மச்சாரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டாலாம். அதுக்கு மேல அவர் சொல்றாராம், நீர்லாம் வயசானவரா இருக்கேர், வயசானவளா இருக்கிறவா கல்யாணம் பண்ணிட்டாள்னாக்க தளிகை பண்ணி போடுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லலாம். என் பொண்ணுக்கு பழைய சாத்து கூட உப்பு போடுறது எவ்வளவு போடணும்னு தெரியாது, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற என்ன எப்படியோ ஒரு பிரகாரமா சொல்லி தவிர்க்கணும்னு மார்க்கண்டேயர் பாக்குறே. எனக்கு உப்பே பிடிக்காது, நான் உப்பு இல்லாத சாதம் தான் நான் சாப்பிடுவேன்னு, அந்த பழையது சாப்பிட்டா கூட அது உப்பு போட்டுக்காதுதான் நான் பழையது சாப்பிடுவேன், எனக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும், உப்பு போட தெரியாத பொண்ணு தான் எனக்கு வேணும்னு அந்த பெருமாள் சொல்லிட்டேறான். இந்த காலத்து பசங்கள்லாம் உப்புலே போன மாதிரி ஒவ்வொரு ஆத்துக்கும் பொண்ணு, இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் தலகி பண்ணவே தெரியாது, உப்பே போட தெரியாத பசங்களா இருந்தா உப்பு இல்லாத சாப்பிடுறவாளா இருந்தா மாப்பிள்ள இருந்தா தேவையில்லைன்னு நினைக்கிறவா. இப்போ அதே மாதிரி அந்த விருத்தாந்தத்தை இங்க நாம நினைச்சு பாக்குறோம். சௌபர் என்ன பண்ணேரா, மாந்தாத்தா சொல்லிட்டேர், 50 பொண்ணுல யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவள நீர் கல்யாணம் பண்ணிக்கோ நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேர். இந்த மடிப்பு மடிப்பா இருந்த சதையோட கூட இந்த நரைச்சு போன முடியோடையும் நாம உள்ள போனோம்னாக்க நம்மளை யாரும் ஏத்துக்க மாட்டா, தேவ ஸ்திரீக்கள்லாம் கூட விரும்புற மாதிரி ஒரு அழகான உருவத்தோட அந்த புறத்துள்ள போனேறான் சௌபரி. இப்படி போன உடனே 50 பேரும் இவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் இவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டாலும் என்ன பண்றது, 50 பேரும் இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, சௌபரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இவருடைய தப்போபலத்தினால 50 மாளிகை கட்டி தானும் 50 ரூபத்தை எடுத்துட்டு 50 பேரோட அவரே இருந்துட்டேறான் சௌபரி இருந்துட்டேறான். இது எல்லாம் எவ்வளவு நாளைக்கு, ஏதோ கொஞ்ச நாள், ஒவ்வொருத்தருடையும் 100 பசங்க 5000 பசங்க அப்பவும் திருப்தி வரல. இந்த அனுபவம் மறுபடியும் ஏதோ எதிர்ச்சையா போறேன், போனா அந்த மீன் எல்லாம் விளையாடிட்டு இருக்குது, இது பண்ணிட்டு இருக்கு, அது வேற வேற மீன் இப்ப விளையாடிட்டு இருக்குது, அந்த மீன் எல்லாம் எங்கேயோ போயிடுத்து. இவ்வளோ அனுபவமும் ஒரு காலத்துல அழிய வேண்டியது தானே, என்னுடைய தபஸு முழுக்க வீணாக்கி இப்படி நான் வந்து இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்து இப்படி அனுபவிச்சேன்னு வேதனைப்பட்டேறான். சரிப்பா இனிமே இதெல்லாம் வாண்டாம், நாம காட்டுக்கு போயிடுவோன்ட்டு போனாலும் போனேறான். அப்போ சௌபரிய பதிவிரதர்களாக இருந்திருக்கிற 50 பெண்களும் சௌபரிய பின்தொடர்ந்து போய் இவாளும் வந்து ஹஸ்தாதானா முகாதானான்னு இருந்துட்டு அங்க பெருமாள் அந்த பகவத் ஸ்மரணமும் மோட்சத்தையே விரும்புறவர்களாக இருந்து கடைசியில எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தார்கள் என்பதாக சொல்ற
இந்த மாந்தாதா விருத்தாந்தத்துல பிரகரணாதி சௌபரி விருத்தாந்தமும் இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது. இன்னைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சிட விஷயங்கள், பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும், அப்பா சொல்ற வார்த்தைய பசங்க கேட்கணும். பசங்கள்னா தன்னுடைய மாதா பிதாக்களுக்கு பிதாக்களை வயசான காலத்துல ரக்ஷணம் பண்ணணும். சிராதத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்களை அதுக்குன்னு பிரத்யேகமா தீர்மானம் பண்ணியாச்சுன்னாக்க அதை வேற விதமா உபயோகப்படுத்தக்கூடாது. அது சிராதத்துக்காக தனியா பிருத்தக்கரணம் பண்ணி தனிப்படுத்தி அந்த வஸ்துக்கள் எல்லாம் உபயோகப்படுத்தணும். அப்படி பண்ணாத போயிட்டோம்னாக்க சிராதம் நஷ்டமாயிடும். நாம் பிறருக்கு உபகாரம் பண்ணச்சே தன்னலம் இல்லாமல் உபகாரம் பண்ணணும். இந்திரனுக்கு உபகாரம் பண்ணினது, அந்த உபகாரம் பண்ணிட்டு அதுக்கு பிரதிபலனாக எதனா வந்து வாங்கிட்டோம்னாக்க அது விபரீதமாயிடும். கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணச்சே பசி தாகத்தெல்லாமும் பொருட்படுத்தக்கூடாது. அதுக்கு மேல நாம எதனா அந்த பசி தாகத்தினால ஏகாதசி உபாசம் இருக்குன்னு சொல்லிட்டு பாதிரா இன்னைக்கு ஏகாதசி பாதராத்திரிக்கு பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு பழையதை எடுத்து சாப்பிட முடியுமாண்ணா? அப்படி பண்ணா அதுக்காட்டிலும் நாம நேர்மையாக நடந்துக்கணும். கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணச்சு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவதைகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமாக இருந்திருக்கா. நமக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு பகவதாராதனம் பண்ணணும். அப்படி பகவதாராதனம் பண்ணினாதான் அந்த ஐஸ்வர்யமும் நம்மிடத்துல நிலைக்கும், நமக்கும் ஒரு சந்துஷ்டி ஏற்படும். நஸ்வரமான அழியக்கூடியதான போகங்கள்ல நம்மள ரொம்ப அதிகமா ஈடுபடுத்திக்க கூடாது. அது சாஸ்திரியமான அனுபவம் என்ன உண்டோ அது மாத்திரம் போருமே தவிர இது வேணும் அது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு எல்லாம் ஆசைப்படக்கூடாது. இப்படி ஆசைப்பட்டோம்னாக்க நாம பரம புருஷார்த்தத்தை இழக்கும்படியான நிலை வரும். இப்படி பல விஷயங்களை பல தர்மங்களை மகர்ஷி இந்த அத்தியாயத்தினால நமக்கு அறிவித்த, நாமளும் அதை கடைபிடிக்கணும். நமக்கும் ஆச்சாரிய அனுகிரகமும் பகவத் அனுகிரகமும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.